சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க. ஏன்டா உயிர் எடுக்கிற? என்னடா உன் பிரச்சனை? மென்டல் ஸ்டைல் ஏன்னா உயிர் எடுக்கிறீங்க? எடுக்கிறவங்கள நீங்க எல்லாம் வாழவும் மாட்டீங்க, அடுத்தவன வாழவும் விட மாட்டீங்களா? என்னன்னு தெரியுது, அது தப்பா வாழ்றதுன்றது என்னன்னு, அதுக்கு நீந்தமா என்னன்னு ஒரு அமௌண்ட் அதுன்றத குடுத்துட்டு அப்படின்னா அத பத்தி யோசிக்கவே என்னன்னு வேலை இல்லாம என்னன்னு இவ்வளவு வருஷம் என்னதுன்னு இவ்வளவு கொண்டு வந்து அத என்னதுன்னு நாசமாக்க கொண்டு வந்த எந்த அளவுக்குன்றது அல்லாக்கு கொண்டு வந்த என்ன பிரச்சனை? மென்டல் ஆயிட்டே நீங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியுது எல்லாமே. என்ன தெரியாம இல்லையே செருப்பு கண்டார் ஒளிப்பையா. நானே ஏதோ வேலைக்கு போயிட்டு அதுக்கு மேல அழிஞ்சு நாசமா போகாம இருக்கேன். அந்த விஷயம் தெரிஞ்சோடனே என்னதுன்னு அதை அப்படியே கழுவிடணும்ன்றது மட்டும்தான் என்னன்னு தோணுன்னே. சரி, ஒரு இது இருக்குன்னா அது நான் நாளைக்கு வந்து உட்காரதான் செய்யணும் அப்படின்னு தோணும். உண்மையில சொல்லட்டுமா, பைத்தியம் ஆயிட்டா அவ்வளவுதான் உனக்கு. கதை முடிஞ்சு கடைசி அத்தியாயம் இது. நீயே வந்து எதுதான் யோசிச்சுன்னு, யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், எதுக்காக பேசுறோம்னு கூட தெரியாம பேசுற அளவுக்கு வந்துட்டு நீ. சரியா, அவ்வளவுதான். நீ ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போய் சேரு, வேற வழி இல்ல. யாரு எனக்கா என்ன நடந்திருக்கு தெரியுது. இப்பதானே எல்லாமே தெரியுது, ஒவ்வொன்னுமே கிளியரா புரியுது. இப்பதான் ஒவ்வொன்னு லைவா மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. மைண்டுக்குள்ள ஓடுறது எல்லாம் லைவா இல்லடா, மென்டல் ஆக்குறதுக்காக ஓடிட்டு இருக்கு உனக்கு. என்ன டீ கடைக்காரன்? எனக்கு டீ கடைக்காரன் யாரு என்னே தெரியாது. டீ கடைக்காரன்ற அப்புறம் அவ்வளவுதான். சகாப்தம் கஞ்சா அடிச்சு அடிச்சு சிறுமூளை பாதிக்கப்பட்டா எப்படி பேசுவாங்க? இப்படிதான் அவனுக்குள்ள நிறைய படம் ஓடுமே. இல்லங்க இல்லங்க, அப்படி எல்லாம் ஓடலங்க. கிளியர் கட்டா என்னதுன்னு இருக்கு, அதுக்கு துவா என்னன்னு கேட்டு பதில் என்னன்னு அவன் கொடுப்பான். ரெண்டு நாள் என்னன்னு பதில் தெரியும். ஏன்னா எந்தன்றது இப்பதான் என்னன்னு எங்க அம்மாட்ட தான் இப்பதான் கிளியர் கட்டா என்னன்றத வாங்கிட்டு இருக்கேன். காசு வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த டீ கடைக்காரர் நானும் ஃப்ரெண்டா. எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படி நீ சொல்றது, நீ நினைக்கிறது எல்லாம் பொய்யா இருந்தா அல்லாஹ் கிட்ட வந்து நீ பதில் சொல்லிக்கோ. பொய்யா பொய்யா இருந்தா, நிஜமா இருந்தா நான் பதில் சொல்லிக்கிறேன், அல்லாஹ் என்ன அழிச்சிட்டோம். இல்லன்னா நீ எப்படி அழியற நான் பார்க்கதான் போறேன். நீயே வந்து கற்பனை இல்ல, தேவையில்லாத பேச்சுங்கெல்லாம் பேசாது. எனக்கு எவனையுமே தெரியாது. என் வாழ்க்கை என்னமோ நான் என்னமோன்னு போயிட்டு இருக்கேன். எவன் எனக்கு என்ன அல்லாஹ் மேலானே அவ்வளவு சொல்லிட்டேன். என்ன ரெண்டு நாள்ல அதுக்கான பதில் வந்துடும். ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் எவ்வளவு பலிதல் எப்படி வந்திருக்குன்னும் போது அந்த ரெண்டு நாள் அவ்வளவுதானே. அவ்வளவுதானே, வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ரெண்டு நாள்ல பதில் சொன்னா நான் கருத்து கூட சேர்ந்துட்டேன், உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டேன், அப்புறம் உன போட பிளான் பண்றேன். அவ்வளவுதானே, இது எல்லாம் தானே உங்களுக்கு மனசுல ஓடிட்டு லைவா ஓடிட்டு இருக்கு. நான் யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. அதுதான் அல்லாஹ் மேலானே உண்மை. நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. நீ வந்து கஞ்சா திருமூல பாதிக்கு ஒரு விஷயத்த வந்து போதை போட்டு போட்டு சிறுமல பாதிச்சிருச்சுன்னா என்ன ஒண்ணு? இப்படிதான் ஏதாவது பைத்தியம் மாதிரி அவன் அதை நினைச்சுட்டான் அப்படின்ட்டு கூலி கிடைக்கும் போது நீதமா தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், கூலி இல்ல வந்து
அது வந்து அத்தாச்சியா தான் கேக்கிறான். அவனுகிட்ட பேசியிருந்தா எனக்கு குழி கொடுப்பறான் இல்ல நீயே நினைச்சிட்டு சாவறனா நீ நினைச்சு நினைச்சு நைட்ல தூங்காம நீ தான் சாவ போற. அது எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. ஏன்னா என் மனசுல அப்ப ஈரம் இருந்தா பாரம் இருந்தாதான் நான் யோசிக்கணும். என்கிட்ட ஒண்ணும் இல்லாத இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லா தரமையும் எல்லாத்தையும் பாத்துட்டேங்க, எல்லா டீமையும் பாத்துட்டேன், எல்லா ஃபார்மையும் பாத்துட்டேன். நீ எல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டர்னு உலகமே ஓடுது உன பார்த்து பயந்து. அப்ப நீ எவ்வளவு நல்லவன்றது இந்த உலகத்துக்கே தெரியுமே. உன் பெத்த அப்பா அம்மா கேட்டாதான் சொல்லுவாங்களே அவன் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத. எல்லாம் கரெக்ட் தான். ஒருத்தனுக்கு என்ன நான் பண்ணி வைக்கிறேன் ஒரு வாரத்துல, நீ எதுக்கு கவலைப்படுற? என்னது உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் பண்ணி வைக்கிறேன்? கல்யாணம் யாருக்கு? என்ன நடக்குது? எவனுக்கு கல்யாணம்? என்னடா எல்லாம் மொட்டை மொட்டையா பைத்தியம் மாதிரி பேசுற? என்னடா பேசுற? எனக்கு உனக்கு உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? சரி, யாரு உங்க அம்மா பண்ணி வைக்கிதா? ஏன் அவன் பண்ணாடி துரத்திட்டீங்களா? அதே ஓடிடுச்சு. அதெல்லாம் தெரியாது. எப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட லிங்க்ன்றது தெரியும், அது யாருன்றதும் தெரியும். அதுல என்ன பீலிங்கே கிடையாது. இதெல்லாம் சப்பன்றது மட்டும்தான். ஆமா ஆமா, யாரு கூட ஓடிச்சு? இல்ல சண்டை போட்டு வீட்டுக்கு போயிடு, ஒன்னு போகாது. அது உயிர் கொடுத்தாலும் ஓடி வரும் மேடம். நீ தானே சின்ன பைக்ல போறதுதான். அதனாலதான் எல்லாம் பிளான் போட்டேன். காய் பார்த்து நவுத்தி இருக்கிறதுன்னு தெரியுது. யாரு நவுத்துனாங்க? எங்க எல்லாமே தான் தெரியுது. அதெல்லாம் போனது எனக்கு பெஸ்ட் தான். எனக்கு செட்டில்மெண்ட்ன்றது மட்டும்தான். அது தப்பிச்சு ஓடிடுச்சுரா? குழந்தைங்களை கூட்டு போயிடுச்சா? எல்லாம் உங்ககிட்ட விட்டு போயிடுச்சா? கடைசி பையன் மட்டும், அவனையும் ரெண்டாவது பையன்லாம் அந்த சித்திரவதை பண்ணிருக்கு. அதெல்லாம் அது கூலி எல்லாம் நீதமா இறக்குவோம். அப்படி இறக்குவான். என்ன என்னதான் சொல்ற? ஓடிக்கு நீ சொல்ல, நீ அடிச்சா? ஆமா ஆமா, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம போது என்ன கோபமோ முன்னாடி போட்டு நல்லா அடிச்சிட்டியா? நல்லா அடிக்கல, அந்த அளவுக்கு அடி கிடையாது. ரெண்டு அடி ஊட்டி அதுக்கப்புறமா இதுல என்னவா என்ன முடிக்கணும்னா? டீ கடைக்காரனா? என்ன பிரச்சனை சொல்லு. கரெக்ட், நிறையா தாங்க இருக்கு. அதெல்லாம் இதுன்றது கிடையாது. அது ஓவரால் விருப்பப்பட்டுதான் எல்லாமே. இதுல என்னன்னு என்ன நடந்துச்சு? என்னதான் நடந்துட்டு இருக்கணும்னு தெரியுது. எல்லாமே புரியாமலாம் இல்ல. நீ என்ன தெரியும் நினைச்சுக்கிற? இல்லன்னு சொல்ல. ஆனா நீ எங்க வேணாலும், எந்த கோர்ட்டுக்கு எந்த ஸ்டேஷன் வேணாலும் நான் தைரியமா வரேன். ஏன்னா என்கிட்ட எந்த கள்ளங்காவலும் கிடையாது. என் போன் கூட குடுத்துருவேன் நானு. நீங்க செக் பண்ணுங்க, சரியா? ஆனா என் அம்மா சத்தியமா நீ நேர்ல கிடைச்சாக்க, ஆனா உனக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல அவன் கொடுப்பான். அது என் மூலியமா யார் மூலியமா கொடுப்பான்? ஆனா நீ வாங்குவ, கண்டிப்பா வாங்குவ. நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறன்னும் போது நான் உன்னை வந்து எல்லாமே உன் நம்பர்ல இருந்து எல்லாமே அழிச்சிடலாம் தான் நினைச்சேன். நீ அனுப்புற மெசேஜ் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் எதுக்காக அவசரப்பட்டா நீ பண்ணனா? இப்படியும் பண்ணிட்டு சரின்றது எந்த அளவுக்கு? இப்போ அவசியம் ஏன்னா ஒரு விஷயம் வந்து அவங்க ரெண்டு பேரோட பாவமும் எந்த அளவு விடியுமோ அந்த அளவு விடியும். ஒவ்வொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேச்சா? ஆமா ஆமா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப லேட்டு. இது என்ன நீ வந்துருண்டா? ரெண்டு பிள்ளைங்க எழுதிட்டு எங்கெல்லாம் போயிருக்கோம்? அது ஐயா, அதெல்லாம் அச்சி. அது இப்படி எல்லாம் தொட்டாலாம் அதெல்லாம் இப்படி தொடுறது கூட அறிவு எனக்கு. என்ன இந்த அளவுக்கு என்ன அதோட வேலையோ ப்ரொசீஜரோ என்ன இருக்குன்றது? வீட்டுலதான் இருக்கியா? அந்த வீடு காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டியா?
காலி எல்லாம் பண்ணல, இன்னும் பிச்சைக்காரனா நிப்பாட்டிட்டு இப்படி அடிக்கும் போது ஒரு கூலின்றது எப்படி என்னன்னு வரணும்ன்றதுக்கு மட்டும் என்ன சண்டை படுத்துட்டு இருக்கீங்கல்ல, அதான் அதுக்குதான் அந்த இதுக்கு எப்படின்றத பொறுக்க முடியல, அது தெரிஞ்சுட்டேதான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் மாட்டும் போதும் ஒவ்வொரு தடவையும் தெரிஞ்சிட்டு இருக்கு. சரி, அது தெரியாத மாதிரி நம்ம நந்து கலந்துக்கலாம், அது நந்து கேஷுவலா ஓகே, இது என்ன சகஜம் தான். எனக்கும் ஆக்சுவலா அது ஒத்தலும் தொத்தலுமா ஒரு மயிரும் பிடிக்கல அந்ததுல இருந்து, அதுதான் உண்மை எனக்கு. சரி ஓகே, இது டோட்டலா இந்த ரெண்டு சாப்டருமே விட்டுட்டா எனக்கு மைண்ட் ஃப்ரீ ஆயிடும் அப்படிங்கறதுக்கு ரீசெண்டா இவ்வளவு என்னால பிரசவம் பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து ஒவ்வொன்னுக்கும் இவ்வளோ இதுலதான் என்ன எல்லாம் நடந்திருக்குன்னும் போது அந்த நீங்க ஏமாத்தினதுக்கோ இல்லைன்றதோ இதோட புடிச்சிட்டு போயிட்டே இருக்குன்னு மட்டும் தான் சொல்றேன். உங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டியா இந்த மாதிரி பையன் அவர் கூட தான் சென்னையில இருக்கிறவர் கூட தான் லிங்க் போயிடுச்சுன்னு சொல்லிட்டியா? ஆமா ஆமா, ஒவ்வொரு பேருமே தெரியுது, ஒவ்வொன்றுமேதான் தெரியுது. தெரியாம இருந்தா பரவாயில்லையே, அடுத்து 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 நான் ஒவ்வொன்றுமேதான் நல்லா இருக்காரு. எங்க அம்மா சத்தியமா எல்லாம் மேல சத்தியமா அவன ஆதி அதாவது வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோவேன், நான் காட்டுறேன் நான் காட்டுறேன் பண்ணாத தப்புக்கு நீங்க வந்து ஏதாவது யாராவது பேசினான்னு வச்சுக்கோவேன். நல்லா பேசுவான் பாருங்க, பதில் எப்படியான பதில் நல்லா பேசிட்டோம். நான் அல்லா கிட்ட பேசிக்கிறேன், அல்லா எனக்கும் தெரியும் நான் மனசுல என்ன இருக்குன்றது அல்லாக்கு தெரியும். அல்லா மட்டும் ஏன்னா முன்ன மாதிரி ஒரு கழுசல மாதிரி நீ வந்து உன் பண்ணாட்டி அடிச்சிருவே, அது எங்கயோ ஓடிச்சுன்னா அடுத்தவங்க கூட லிங்க் பண்ணுவேன். நல்லாக்கு தெரியுங்க, நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்க்கை நடத்திட்டு இப்படி என்னன்னு பேச கிடையாது. நாலு வருஷம் இல்லனா உன் பண்ணாட்டி வந்து எனக்கு உன் பண்ணாட்டிக்கு என்னைக்கு கன்வர்சேஷன் இருக்கு, நீ என்னைக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்க, இல்ல நீ எப்பயாவது கைங்கலமா புடிச்சிருக்கியா, என்னத்துக்காக எம்எல்ஏ என்ன படைச்சவன் செஞ்சு என்ன ஒரு விஷயத்த என்னன்னு நிப்பாட்டுவான்ல, அதுல என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ தாங்க இருக்கு, எல்லாமே என்னன்னு ஒவ்வொன்னுலயுமே ஒவ்வொன்றுமே தாங்க இருக்கு, எல்லாத்துக்குமே என்னன்னு வேல்யூபிள் எவிடன்ஸோட தான் நான் பேசுறேன். சரி, என்ன எவிடன்ஸ் அனுப்பு, அதுக்கு நான் வந்து உனக்கு ஆன்சரபிள் தான். நீ என்ன எவிடன்ஸ், அது எனக்கு தேவையே இல்லைங்க. நான் என்னன்னு இதை யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்க, யோசிக்க யோசிக்க இன்னும் எனக்கு என்னன்னு பிரஷர் தாங்க இருக்கு. சரி சரிப்பா, நான் கூலி கொடுப்பான் அவ்வளவுதான், கூலி கிடைக்கும் போது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். மாத்தி மாத்தி எத்தனை பேருன்னு தான் தெரியுது, எத்தனை பேருன்னு தெரியுது. ஒவ்வொரு